வணக்கம் அன்பானவர்களே எல்லாம் நல்லமா இருக்கீங்களா மறுபடியும் ஒரு கதை மூலமாக சந்திப்பு ரொம்ப சந்தோஷம் ஒரு கதை கேட்போமா ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அந்த அரசனுக்கு ரொம்ப பெருமை அதிகம் கோபமும் கூட அதிகம் அந்த அரசனுடைய கூடவே ஒரு மந்திரி இருப்பாரு அந்த மந்திரி எப்பவுமே அமைதியா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாரு ராஜா ஒரு நாள் என்ன பண்ணாருனாக்க தன்னுடைய தோட்டத்துல உலாவி உலாவிக் பொழுது அங்க இங்கும் பாத்துட்டு சொன்னாரு பாருங்க நான் எவ்வளவு அழகா இந்த ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறேன் எவ்வளவு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த ராஜ்ஜியத்தை உருவாக்கி இருக்கிறேன் ஒவ்வொரு

நடக்குது ராஜா கிட்ட இல்லாத காசு ஏங்கிட்ட இருந்துச்சு அதை வச்சு தான் ஒரு விருந்து நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அணில் அங்க பேச ஆரம்பிச்சிச்சு உடனே ராஜாக்கும் கோவம் தாங்க முடியல எல்லாருக்கும் மட்டும் தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்தார் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருக்க அந்த அணில அரண்மனை முழுதும் தேடினாரு எங்கேயுமே என்ன பண்ணல அந்த அணில் கிடைக்கவே இல்ல உடனே எல்லா சேவகரையும் கூப்பிட்டு சொன்னாரு நாட்டில் இருக்கிற எல்லா அணில்களையும் என்ன பண்ணுங்க கொன்னு போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நேரத்தில் மந்திரி சொன்னாரு ராஜா நீங்க அந்த அணில் கிட்ட அப்பவே ஒன்னும் பேசாம அந்த காசை கொடுத்திருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது ஆனா நீங்க உங்களுக்கு குறித்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜா என்ன யாரும் இலனமா பேசிட கூடாது என்ன கிண்டல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த அணில் கிட்ட மோதுனதுனால அந்த அணில் உங்களை என்ன பண்ணது இப்படி அவமானப்படுத்துது நீங்க அன்னைக்கே அதனோட பேச்ச நீங்க பெரிதுபடுத்தாம இருந்தீங்கனாக்க இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதே அப்படி சொல்லிட்டு அது இல்லாம நீங்க நாட்டளோட எல்லா அணில்களையும் நீங்க என்ன பண்ண சொல்றீங்க அழிக்க சொல்றீங்களே எல்லா அணில்களும் அழிக்கப்பட்டு அந்த ஒரு அணில் மட்டும் தப்பிச்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம மலைகள்ல காடுகள்ல எல்லா இடத்துலயும் அணில்கள் இருக்குது அதுக்கு அப்புறம் உங்களுக்கு குறித்து சரித்திரம் என்ன எழுதுவாங்கனாக்க ஒரு ராஜா இருந்தாங்க அந்த

அப்ப மந்திரி கிட்ட சொன்னாரு உண்மையாகவே நாம யார் என்ன பேசினாலும் அமைதியா கேட்டுட்டு அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கொடுக்காம தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த மந்திரி கிட்ட சொன்னாரு உடனே மந்திரி சொன்னாங்க இப்பதான் ராஜா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த அணில் வந்துச்சு அந்த அணில் வந்து என்ன சொன்னாக்க இந்த சின்ன அணில பார்த்து இந்த பெரிய ராஜா காசை தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ராஜா ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுகிட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருந்த காசை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு உடனே அணிலுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவே இல்லை அதுக்கப்புறம் அங்கே அணில் அங்கே ஓடி போயிட்டு அந்த ராஜாவை அதுக்கப்புறம் அந்த அணில் பார்க்க பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் ராஜா நிம்மதியா தன்னோட ராஜ்யத்தை ஆண்டாரு அன்பானவர்களே வாழ்க்கையில நாமும் கூட சில காரியங்கள் குறித்து நமக்கும் கோபம் வரும் எரிச்சல் வரும் நமக்கும் சில காரியங்களை குறித்து நமக்கு இப்படி அவங்க பெருமையா இருக்கிறாங்களே இப்படி ஒரு பெருமையா நடந்துக்கிறாங்களே இப்படி ஒரு பெருமையா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க குறிச்சு ரொம்ப கோபம் அடைவோம் எரிச்சல் அடைவோம் ஆனா தேவ பிள்ளையாக நமக்கு அந்த கோபமும் எரிச்சலும் நமக்கு வரக்கூடாது ஏன்னா நமக்கு நம்முடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அவசியமா இருக்குது அவ்வளவு பெரிய ராஜா அந்த அணில வந்து ஒரு பெருசா எடுத்துக்காம இருந்திருந்தாருனாக்க அவர் நிம்மதியா இருந்தது

மூடரோட நெஞ்சில தான் கோபம் குடிக்கொள்ளும் ஆனா நாம இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நமக்கு தேவ சமாதனம் இருதயத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவே நமக்கு ஞானமா இருக்கிறார் அதனால நாம மூடர போல கோபம் கொள்ளாம யாவரோட சமாதானமா இருப்போம் யாவரோட சந்தோஷமா இருப்போம் யாரை குறித்து நம்ம எரிச்சல் அடையாம கோபம் கொள்ளாம ஒரு சமாதானத்தோடு வாழ்வோம் சமாதானத்தோட வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை நாம மயிமப்படுத்துவோம் அதற்கு தான் தேவன் நம்மள அழைக்கிறார் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார் மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்